அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், ஒரு கருத்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்குறோம். சரிங்களா, அது முதல் ப்ராப்ளத்தை வாசிக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, கால்குலேட் தி ஸ்பீட் வித் விச் எ பாடி ஹேஸ் டு பி ப்ரொஜெக்டட் வெர்டிக்கலி ஃப்ரம் தி எர்த் சர்ஃபேஸ் ஸோ தட் இட் எஸ்கேப்ஸ் தி எர்த்ஸ் கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ். ஆர் கொடுத்துருக்காங்க, ஜி கொடுத்துருக்காங்க, அஃப்கோர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ. எனக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, பூமியை விட்டு சப்போஸ் நீங்கள் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினச்சபடியெல்லாம் வெளியில் போக முடியாது. யூ கேனாட் கோ அவுட். ஏன்னா பூமியை விட்டு வெளியில் போக நீங்கள் பிரயத்தனம் பண்ணுவீங்க, பூமி உங்களுக்கு இழுக்கும். நீங்கள் பிரயத்தனம் பண்ணுவீங்க, இழுக்கும். ஸோ அதனுடைய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை நீங்கள் கிராஸ் பண்ணால் தான் நீங்கள் எஸ்கேப் ஆக முடியும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் எஸ்கேப் வெலாசிட்டி. ஆரம்ப காலத்தில் ராக்கெட் இன்ஜினியரிங் டெவலப் ஆகும்போது இன்ஜினியர்ஸ்க்கு மிக சேலஞ்சிங்காக இருந்த விஷயம் அதுதான், எப்படி பூமியுடைய பூமியிலேருந்து வெளியில் போகிறது. ரைட். ஸோ அப்போ அவங்க கண்டுபிடிச்சாங்க, அஃப்கோர்ஸ் நீங்களும் படிச்சிருப்பீங்க, இட் இஸ் கிவன் பை தி சிம்பிள் எக்ஸ்ப்ரெஷன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 × g × r. சிம்பிள். ரைட். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, 2 உங்களுக்கு தெரியும், ஜி தெரியும், ரேடியஸ் தெரியும், சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 11 km/s. இவ்வளோதான் பிள்ளைங்களா, இவ்வளோதான் மொத்தமே ப்ராப்ளமே, அவ்வளோதான். ஆனால் என்ன ஃபீல் பண்ணுங்கன்னா, திஸ் இஸ் தி எஸ்கேப் வெலாசிட்டி 11.2 km/s. ஃபீல் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். என்ன மாதிரி ஃபீல் பண்ண சொல்கிறேன்னா, ஒரு செகண்டுக்கு 11.2 km. சாதாரண யோசிச்சு பாருங்கள், ஒரு மணி நேரத்துக்கு நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம், ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை செகண்ட் இருக்குது, 3600 செகண்டுக்கு மேபி நம்ம ஒரு 40 km போவோம், 50 km போவோம். ராக்கெட் வெளியில் போகும்போது ஒரு செகண்டுக்கு, இங்கே பார்த்துக்கோங்க, ஒரு செகண்டுக்கு 11.2 km, அதாவது 11,000 m. ஒரு செகண்டுக்கு அந்த வேகத்தில் ப்ரொபல்ஷன் கொடுத்தா தான் பூமியுடைய ஜி ஃபீல்டை தாண்டி ராக்கெட் எஸ்கேப் ஆக முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த எளிமையான ப்ராப்ளத்தை நம்ம என்ன செஞ்சோம், உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைங்களா.